வணக்கம் இன்டர்நெட். இது உங்கள் ஜெய் முனி ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. ஏன்னா January 26 நம்மளுடைய குடியரசு தினம், அதாவது ரிப்பப்ளிக் டே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் கால் வந்து வந்தது எங்கே அப்படின்னு வந்து ராயல் என்ஃபீல்டு லியோ மோட்டார் சிவகாசியிலிருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளை இன்வைட் பண்ணுறாங்களே எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டால், ப்ரோ நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஷோரூமுக்கு வரணும், எல்லா ஒரு ரைடர்ஸ் மீட்டு வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து ஒரு டாபிக் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. ப்ரோ பைக்கை பற்றி பேசுங்க, ஏன்னா ரைடர்ஸ் வர்றாங்க. ஸோ ஒரு தேவையான ஒரு விஷயங்கள் பற்றி ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டாபிக் நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரோ அப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி உங்கள் பைக் ஸ்கூட்டர் காரில் ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லியோ மோட்டார்ஸ் போகலாம். ஸோ நம்ம ராயல் என்ஃபீல்டு BS6 கிளாசிக் 350 சிங்குக்குட்டி அங்கே நிற்கிறாரு. எடுத்துகிட்டு நேராக சிவகாசி போகிறோம். அங்கே போய் ரைடர்ஸை மீட் பண்ணி எப்படிலாம் வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ 5 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறனால இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 3 மெத்தடை அவாய்ட் பண்ணுறதுனாலையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி பேசலாம் வாங்க. நீ வேறு அண்ணனுங்கிறாங்க, இங்கே இருக்கிறத விட நான் ரொம்ப கம்மி தாங்க ஏஜ். எனக்கெல்லாம் பெரிய நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணன் மட்டும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சார், ஆட்டோமொபைலில் ஒரு 11 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ வந்து கார்ஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நேட்டிவ் வந்து மல்லி. உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, சாதாரண ஆள் தான், ரொம்ப கிராமத்துலேருந்து வந்தவன் தான். பட் MBA முடித்தோன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 2-வீலர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா கார்ஸில் இருந்தேன். அப்புறம் BMW ஒர்க் பண்ணேன். ஃபாரினில் வந்து ஒரு 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மாஸ்தாங்கிற ஒரு பிராண்ட், இங்கே கிடையாது. ஸோ எதுக்கு இந்த மீட்டை வந்து அவர் கூப்பிட்டுருக்கிறாங்க, வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டாபிக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட ஃபியூவல் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. எல்லாருமே வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இங்கே யாருமே வந்து போர் கிடையாது, எல்லாமே நல்ல ரிச். ராயல் என்ஃபீல்டு 2 லட்சம் கொடுத்து வாங்குறவங்க சாதாரணமாக வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலுமே ஒரு மைலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மாதத்தில் மைலேஜுக்கு பெட்ரோலுக்குன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற விட ஒரு 1800 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பேசிக்கான சில டிப்ஸு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது யூஸ்வலாக இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேருந்து சில விஷயம் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ராயல் என்ஃபீல்டுன்னு கிடையாது ப்ரோ, ஒரு அவர் வந்துட்டோம். ஜி வாங்க உட்காருங்க, உங்களுக்கு தானா? சரி ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உங்கள் வீட்டில் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை சிஸ்டராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க, அந்த ஸ்கூட்டருக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும், பைக்குக்கும் அப்ளிகபிள் ஆகும், வீட்டில் இருக்கக்கூடிய காருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் வெஹிக்கிள்ஸ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஒரு 5 வகையில் வந்து நம்ம வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால. இதே நேரத்தில் 3 மெத்தடை அவாய்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டயர் ப்ரெஷருங்க. எல்லாருமே வந்து டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோம், பட் கரெக்டான அளவு தான் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இப்போ சார் இதில் கிளாசிக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க சார்? ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக இருந்தால் எவ்வளோ சார் வைக்கணும் ஃப்ரண்ட்டில் ரியலாக? நீங்கள் சிங்கிளாக தான் எப்பயுமே ஓட்டுறேன் அப்படின்னா சுலாவோ பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் 20-30 வச்சா போதும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 20 வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து 30 வச்சுக்கோங்க. ரெண்டு வித் பில்லியனாக இருந்தால் 22-32. ஸோ இதுதான், இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டயர் ப்ரெஷர் எதுக்கு நான் இம்பார்ட்டன் சொல்லிடுறேன். நம்ம எந்த ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் போனாலுமே இப்போ அது பெரிய ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. போனவொடனே டயர் ப்ரெஷர் ஃபில் பண்ணு அப்படின்னா டிவிஎஸ் எக்ஸலாக இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்க பிடிக்கிறது 25 இல்லை 32, இதை தான் எல்லாத்துக்குமே பிடிக்கிறாங்க. டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணாமல் எடுத்ததுலேருந்து எத்தனை பேர் டயர் ப்ரெஷரே பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? டெலிவரி எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் நான் போய் டயரை ஃபில் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராக இருக்கீங்களா? சும்மா சொல்லுங்கள், நான் என்னங்கிறத சொல்கிறேன். ப்ரோ தூக்கியிருக்கிறாரு கை. இப்போ என்ன ஆகும் நான் சொல்கிறேங்க, டயர் ப்ரெஷர் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி கம்மியாகும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பைக்குக்குமே வந்து இந்த வெயிட்டுக்கு இந்த டயர் தான் வேணும்னு சொல்லி மேனுஃபேக்சரர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டயருக்கு இவ்வளோ தான் ப்ரெஷர் வைக்கணுங்கிறது மேனுஃபேக்சரர் சொல்லியிருப்பாங்க, அதுதான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ப்ரெஷர் கம்மியாகும் போது என்னாகுன்னா, உங்கள் லோடு வந்து அந்த டயருக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது, டயர் அமுங்கி போகும். நீங்கள் கொடுக்குற த்ரோட்டல் வந்து இப்போ எடுத்தவொன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது என்ன வந்துறீங்களா, டயர் அமுங்கிறதுனால ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், உங்களுக்கு ஸ்பீடும் கிடைக்காது. ரெண்டாவது, உங்கள் பைக்கை மூவ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து நீங்கள் இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸோ மைலேஜ் ட்ராப் ஆகும். இது 0.1. 0.2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது வாபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சேஃப்டி போயிடும் சரிங்களா, அந்த ஒரு கார்னரில் கிடைக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். மூணாவது, இப்படி டயர் ப்ரெஷர் கம்மியாக வச்சுட்டு ஒரு லோடு பின்னாடி நீ தான் வெயிட் வச்சுருக்கீங்க, இல்லை பில்லியன் இருக்கிறாங்க, செகண்ட் ஹால் உட்காந்துருக்குறாங்க, ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா பஞ்சர் ஆகிறதுக்கோ ஒரு சின்ன சின்ன ஏதாவது கல்லோ இல்லை ஆணியோ குத்தி பஞ்சர் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது, ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். அப்படி இல்லை பஞ்சர் ஆகலை அப்படின்னாலும் வெயிட்டு அதிகமாக இருக்கும்போது டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது பஸ்ட் ஆகிடும்.
இந்த மாதிரியான பைக் வந்து பஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்தில் ஸ்லோ ஸ்பீடில் நம்மளால் டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு 80-90 போகும்போது ஆச்சுன்னா என்ன ஆகுனா, இப்போ டியூப் டயர் டியூப்லெஸ் டயர் இருக்குது, டியூப்லெஸ் டயர் ஓரளவு சேவ் பண்ணிடலாம். டியூப் டயராக இருந்தால் டியூப் வெளியே பிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுனா, உங்கள் இதில் மாட்டி அந்த வீலே ரோல் ஆகாது, கீழே விழுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ டயர் ப்ரெஷர்னால ஃபியூவல் எஃபிஷியன்சி அண்டு சேஃப்டி. இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து நம்ம பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் ஐட்லிங் அப்படின்ட்டு. மினிமைஸ் ஐட்லிங்கிறது நம்ம சிவகாசியில் அதிகமாகவே பார்க்க முடியுது. வண்டி ஆனில் இருக்கும், ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சிக்னலில் வந்து வண்டி ஆன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன மெத்தட், நம்ம இப்போ போகிறோம் சிக்னலில் இருக்குது, இந்த சிக்னல் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் நமக்கு தெரிஞ்சால் சிக்னல் பக்கத்தில் போகும்போதே வந்து நியூட்ரல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபோன் வருது அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பேசுங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 நிமிஷம் வண்டி ஓடுறதுனாலையும் வந்து மைலேஜ் வந்து கம்மியாகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் ப்ராப்பர் கியர் ஷிஃப்ட். இது ஸ்கூட்ரு பைக்கு காரு மூணுக்குமே அப்ளிகபிள் ஆகுங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ்வலாக எப்படி ரைட் பண்ணுவோம், எடுத்தவனா அடித்து ஓட்டுறது. அதே நேரத்தில் சர்வீஸ் வந்தோன்னா, நாங்கள் உங்கள் பைக் நீங்கள் அவ்வளோ கொடுக்குன்னு சொன்னீங்க, இவ்வளோ கொடுக்குன்னு சொன்னீங்க, மைலேஜே வரல அப்படின்ட்டு அப்படி ஓட்டாதீங்க. மைலேஜ் வேணும், நல்ல ஒரு இன்ஜினோட லாங் லாஸ்டிங் லைஃப் வேணும் அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹைவேலாம் ஓட்டுறீங்க, ஒரு பசங்களோட ஸ்போர்ட்ஸாக ஓட்டுறீங்கன்னா ஓட்டிக்கோங்க, ஆனால் மைலேஜ் எதிர்பார்க்காதீங்க. மைலேஜ் வேணுங்கிறவங்க சிட்டியில் எடுக்கிறீங்களா, ஸ்டார்ட் பண்ணோன்னா த்ரோட்டல் கம்மியாக கொடுங்க. இந்த இன்ஜின் அந்த ஒரு திணறதுக்கப்புறம் தான் கியர் மாற்றுவாங்க, அந்த வேலை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இன்ஜின் லைஃபும் போகும், மைலேஜும் ட்ராப் ஆகும். ஸோ கொடுத்தவொடனே உங்களுக்கு தெரியும் ஒரு நாக்கு வரும், அதுக்கு முன்னாடியே செகண்ட் கியர், செகண்ட் கியருக்கு அப்புறம் அந்த ஃபீல் வந்தால் தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் இருக்குது. நம்ம மேனுவல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுக்கு ஒரு ரேஷியோவே இருக்குது. ஒன்றாவது கியர்னா அதுக்கு எவ்வளோ ரேஷியோ, எவ்வளோ ஸ்பீடு, அதுக்கடுத்து செகண்ட் கியருக்கு எவ்வளோ ரேஷியோ எடுக்கணும், அந்த மாதிரி ரேஷியோவே இருக்கும். நீங்கள் உங்கள் மேனுவல் புக்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்படி போனவனா இப்போ ஜீரோலேருந்து ஒரு 30 போயாச்சுன்னா டக்குன்னு போயிடணும். அது என்னங்கிறது உங்கள் மேனுவல்லே இருக்குது, அது நீங்கள் பர்சனலாக வேணாலும் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ராயல் என்ஃபீல்டான வண்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருப்பாங்க, சில பேர் அப்படியே ஒரிஜினல் ஓட்டுவாங்க. இதனால் என்ன பிரச்சனைங்கிறத நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ அந்த சவுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் கியரில் அடிக்கடி நடிக்கிறது, அதில் ஃபஸ்ட் கியரில் நல்லா இழுத்து அதுக்கப்புறம் மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம அந்த சிக்னலில் டக்குன்னு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக நம்ம பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னா ஓட்டுவோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரோட்டை பேசிகிட்டு இருந்தோம், அவர் லாங் ட்ரிப் போயிட்டு இருந்துருக்காரு, 30 மெட்டியூரில் வருதுன்னு சொன்னார். அதே மெட்டியூர் இங்கே இருக்கிற நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பைக் வந்து எடுத்து இங்கே ஒரு ப்ளூ நிற்க பாருங்க, அதை எடுத்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஜென்யூனான ரிவ்யூ 38 வந்தது. ஒரே பைக்கு எதனால் வந்து டிஃப்ரெண்ட்டான மைலேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸோ ப்ரோ வந்து லாங் ட்ரிப் போனார், அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் கூட வந்தவங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்திருக்கும், அதுக்கு ஈக்குவலாக ஓடணுங்கிறக்காக அடிச்சு ஓட்டியிருப்பார். ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுனால மைலேஜ் வருங்கிறதுக்கு இது ஒரு மெத்தட் சார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ். சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் எந்தளவுக்கு பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு தெரியல. இதே வந்து மதுரை சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சிக்னல் இருக்கும், அந்த சிக்னலில் நின்று தான் போகணும். நிறைய இடத்துல கேமரா வச்சுட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோடு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படின்னு பாருங்கள், இப்போ நமக்கு தெரியுது இந்த ஜங்ஷனில் கூட்டமாகும் அப்படின்னா, ஒரு 100 மீட்டருக்கு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்கள், வண்டியை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இது ஒரு ஆப்ஷன். இது என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ மெயின்டைனிங் சேஃப் டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறீங்க சார், நான் ரியரில் வரேன், நான் தான் வந்து மைலேஜ் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் ஒட்டி போகிறத ஃபஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா நீ அவர் பிரேக் அடிப்பார், நீங்கள் பிரேக் அடிப்பீங்க, திரும்ப பிரேக் அடிப்பார், திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, அவர் மூவ் பண்ணணும் ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் கம்மி பண்ணுறது, ஆக்சிலேட் பண்ணுறது, கியர் டவுன் பண்ணுறது, அப் பண்ணுறதுனாலையும் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். இதுவே வந்து ஒரு 10 மீட்டரோ இல்லை ஒரு 10 அடியோ ஒரு 20 அடியோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அவர் பிரேக் அடித்தாலும் நீங்கள் பிரேக் அடிக்க தேவையில்லை, நீங்கள் அவரை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுவார். ஸோ சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் வந்து உங்கள் பைக்கோ வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்த ஃபிஃப்த் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சார். இப்போ எல்லாமே புது பைக் வாங்கியிருக்கீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க, ரெகுலராக சர்வீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ராயல் என்ஃபீல்டு நான் சஜஸ்ட் பண்ணல. இதே வீட்டில் ஒரு பழைய பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக சர்வீஸ் பண்ணுங்கள். சில பேர் நம்ம இன்னும் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பழைய வண்டி என்ன பண்ணுவோம், பெட்ரோல் போட்டு மட்டுமே ஓடிக்கிட்டு இருப்போம், அன்லஸ் அண்டில் ஏதாவது பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான், ஆனால் இன்ஜின் இப்போ ஆயில் பாருங்கள் கருப்பு ஆயிடுச்சுன்னா அவர் தொட்டு காட்டுவார், அது வரைக்கும் நம்ம ஓட்டுவோம். அந்த மாதிரி ஓட்டாமல் ஒரு 5000 கிலோமீட்டரா 10000 கிலோமீட்டரா அப்படிங்கிறது, ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு விதமான இன்டர்வல் இருக்கும், அது வந்து மேனுஃபேக்சரர் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 500 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டர். இதுவே யமகா போகிறீங்க, மற்ற பைக்கில் போகிறீங்கன்னா வேறு வேறு மைலேஜ் இருக்கும், அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஜென்யூனான நீங்கள் ஆயில் போடுறதுனாலையும் உங்களோட பைக்கோட மெயின்டெனன் ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து 5 மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து வர டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மெத்தடை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே மைலேஜ் வரும். அதில் வரக்கூடிய 3 things to be avoided அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் சைஸ்டு டயர். ராயல் என்ஃபீல்டில் டயர் எல்லாமே பெருசாக தான் இருக்குது,
இதையும் காட்டி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவேன், அலாய்வில் இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, இன்னும் அவுட் சைட் அலாய்வில் போடும் அப்படின்னா, ஃபேக்ட்ரிலேருந்து கொடுக்குற அலாய்வில் ஆகட்டும், அதை டயர் சைஸ் ஆகட்டும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மைலேஜ் வர்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து வேறு டயர் போடுறதுனால, கொஞ்சம் ஹெவியர் டயர் போடுறதுனாலையோ ஹெவியர் அலாய்வில் போடுறதுனாலையோ மைலேஜ் ட்ராப் ஆகும், காரணம் வண்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும். இன்னொரு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைங் எக்ஸாஸ்ட், ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னாலே எக்ஸாஸ்ட் தான், அது வந்து பிஎஸ்6ல கம்மியாயிடுச்சு, ஏன்னா இப்போ கூடிய அந்த கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் போகலாம், ஆரியிலே வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டட் ஆத்தரைஸ்டு வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு பைக்கில் மைலேஜ் இஷ்யூவோ இல்லை வாரண்டி இஷ்யூவோ வராது, அதை நீங்கள் எடுக்கலாம். அதை தவிர்த்து இல்லைங்க எனக்கு வெளியே போடுற எக்ஸாஸ்ட் அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, லுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போகும்போது என்ன ஆகுனா அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அது ஃபேக்ட்ரி ஃபிட்டடும் கிடையாது. அவுட் சைடில் பண்ணும்போது சில பேர் நல்ல ஜென்யூனான இது கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு, சில பேர் லோக்கலானது சர்டிஃபைடு இல்லாத இது கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகுனா உங்கள் இன்ஜினோட மைலேஜ் குறையிறது மட்டும் இல்லாமல் இன்ஜினோட லைஃபும் குறையும். ஸோ எக்ஸாஸ்ட் மாடிஃபை பண்ணும்போது நியர்பை உங்கள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் இந்த பிராண்டு போடலாமா அப்படிங்கிறது அட்வைஸ் கேட்டுட்டு போடுங்க, இல்லை பெட்டர் அவங்களுடைய ஒரிஜினல் மட்டும் போடுங்க. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா நாட் பிளானிங் ஃபார் ஸ்டாப். ஒரு சிக்னல் வருது நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி போய் அங்கே பிரேக் அடித்து நின்னால் மட்டும்தான் நமக்கு கெத்தாக இருக்கும், முன்னாடியே யாரும் நம்ம ஸ்லோ பண்ண மாட்டோம், அடித்து போயிட்டு அந்த சிக்னலில் போய் நிற்கிறது, அந்த ஜங்ஷனில் போய் நின்றுட்டு மறுபடியும் ரைஸ் பண்ணி போகிறது, அந்த மாதிரி பண்ணால் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வருது, ஒரு நாலு முக்கு ரோடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிக்னல் வருது மார்க்கெட் ஏரியா வருதுன்னா ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி கம்மி பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு நியூட்ரலில் ஓட்டுங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, பட் முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணுறனால மைலேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து மைலேஜை உங்கள் பைக்கில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு 1-3 கிலோமீட்டருங்க, 30 கிடைக்குன்னு சொல்கிறவங்க ஒரு 33 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 35 கிடைக்குன்னு சொன்னால் 38 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2500 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 300-400 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது.